கோகிலா டெய்லர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவர்லாக் மிஷின் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டெய்லரிங் ஷாப்பில் வந்து ஓவர்லாக் மிஷின் வந்து மஸ்ட்டு. ஓவர்லாக் போடாமல் ஒரு எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபினிஷிங்க்கு வராது. ஃபைனல் டச் கொடுக்குறது வந்து இந்த ஓவர்லாக் தான். இப்போ எல்லாருமே இந்த ஓவர்லாக் வச்சுருப்பாங்க. இது வந்து மெயின்டைன் பண்ணுறது, இல்லை த்ரெட்டு கட் ஆகிடுச்சுன்னா எப்படி த்ரெட்டு வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து நிறைய ஓனர்ஸ்க்கு வந்து தெரியாது, அதாவது ஒர்க்கர்ஸுக்குமே மேக்ஸிமம் தெரியாமல் இருக்கும். இன்னும் த்ரெட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னா சர்வீஸ் பண்ணுறவங்க தான் கூப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்மளே எப்படி சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சர்வீஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டு எப்படி நம்மளே வந்து இன்சர்ட் பண்ணலான்றதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 3 லேயர்ஸ் இருக்குது த்ரெட்டு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வந்து நூல் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அந்த இடங்களெல்லாம் நம்ம வந்து ஆயில் வந்து ஊற்றணும். பாருங்கள் எந்த இடத்துலலாம் மூவ் ஆகுதோ அந்த இடத்துல, இதுலேயுமே ஆயில்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து 2-2 டிராப்ஸ் நான் வந்து விடுறேன். அப்புறம் மூவ் ஆகுற இடத்துங்களில் மெயினாக வந்துட்டு இந்த இடம், இந்த இடத்துல விடுறேன். அப்புறம் இந்த இடத்துல விடுறேன். அப்போ தான் வந்து நல்லா வந்து அதில் ஸ்மூத்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ எல்லாத்துலேயுமே இப்போ ஆயில் வந்து விட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த த்ரெட்டு தான் வந்து நான் இப்போ வந்து எடுத்துகிட்டு இதை வந்து நான் திரும்ப வந்து இன்சர்ட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓப்பனில் இருக்குது. இதில் அடியில் வந்து ஒரு ஹோல் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும். அது வழியாக வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டை உள்ளே கொண்டுட்டு வரணும். த்ரெட்டை எடுத்துட்டேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த த்ரெட்டை எடுக்கிறதுக்காகவே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஈஸியாக இதை வச்சு த்ரெட்டை வந்து எடுத்துடலாம். இப்போ நான் இந்த ஹோலில் விட்டு எடுக்கிறேன். பாருங்கள் மேலே வந்துச்சு. வந்துட்டு அப்படியே இந்த இதுக்குள்ளே அப்படியே இந்த மேலே கூடி விடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே இன்சர்ட் பண்ணி இங்கே வரணும். இந்த அளவுக்கு கேப்பில் வந்து த்ரெட்டு நம்ம எப்படியே கை வச்சு விட்டால் உள்ளே போகாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஊசியில் வந்து நூலை உள்ளே விட்டுட்டு வந்து எடுக்கிறேன். இது வந்து உள்ளே ஃபுல்லாக போயிட்டு நம்ம எடுக்க முடியாது. பாதி இது போயிட்டு இந்த த்ரெட்டை மட்டும் எடுத்தால் போதும். இந்த த்ரெட்டை மட்டும் அப்படி இந்த பக்கமாக எடுத்துருங்க. த்ரெட்டை இழுத்துட்டு அந்த ஊசி எப்படி எடுத்து அதே மாதிரி எடுத்துருங்க. இப்போது இதுக்குள்ளே வந்து நம்ம த்ரெட்டை விட்டு எடுக்கணும். அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது உள்ளே கூடி கொண்டுட்டு வரணும் த்ரெட்டை வந்து. ஃபஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த த்ரெட்டை இதுக்குள்ளே இந்த ஹோலுக்குள்ளே வந்து கொண்டுட்டு வரணும். இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி உள்ளே விட்டுட்டு இது பண்ணோம், இப்படி இழுத்தோம். இந்த சைடு இப்படி பிடிச்சிட்டு இந்த சைடு இப்படி பிடிச்சிட்டு இழுத்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே இன்சர்ட் ஆயிரும். இப்போ இங்கே இந்த வழியாக வந்துட்டு உள்ளே இன்சர்ட் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பு வந்து இப்போது இந்த இதுக்குள்ளே வந்து நம்ம த்ரெட்டை வந்து உள்ளே விட போகிறோம். இந்த போஸ்டில் இந்த டைரக்ஷனில் விட்டு எடுக்கணும்.
அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே வந்து த்ரெட்டை விடணும். வந்துருச்சு. இதே மாதிரி எடுத்துகிட்டு இந்த பக்கமும் விடணும். கொஞ்சம் சிரமம் தான். இந்த ஹோலில் இப்படி குடி விட்டுறேன், அந்த கார்னரில் இருக்கிற அந்த ஹோலில் விடணும். விட்டாச்சு. கொஞ்சம் லைட்டாக அதை வச்சு புஷ் பண்ணிங்கன்னா வெளியில் வந்து வந்துடும். திரும்ப வந்து இந்த இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா இந்த பக்கத்தில் வந்துடும். இந்த ஊசில் வந்துருச்சு. த்ரெட் வந்துட்டு அப்படியே நம்ம இழுத்து விட்டுற வேண்டியதான். பேக் போஸில் உள்ள த்ரெட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த பக்கமாக வந்திருக்கு ஹோலில், அடியில் கூடி வந்துட்டு கொடுத்துருக்கேன் இந்த ஹோல் வழியாக வந்து. அப்புறம் இந்த இடத்துல வந்து அடியில் கூடி மேலே ஏற்றி இதில் சென்டரில் மேலே கூடி வந்திருக்கு. வந்துட்டு இந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டுருக்கோம். விட்டுட்டு கீழே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லாக் இருக்குது, அது அந்த லாக்குக்குள்ளே விட்டு திரும்ப வந்து இந்த ரெண்டு பாயிண்டில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பாயிண்டில் வந்து த்ரெட்டை இப்படி உள்ளே விட்டு இந்த பக்கமாக எடுத்து உள்ளே போயிருக்கு. மெயினாக வந்து நீடிலுக்கு போகிற த்ரெட்டை வந்து இப்போ வந்து இதில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். நீடிலுக்கு போகிற த்ரெட்டை வந்து இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஹோல்லேருந்து கீழே வந்து மேலே பார்த்து எடுக்கணும். எடுத்துட்டு அப்புறமா இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் வந்து மேல் நோக்கி கீழே விடணும். எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும், அதிலிருந்து கீழ் நோக்கி விடணும். இந்த இடத்துல தான் நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். கையை வச்சு நம்ம வந்து எடுக்க முடியாது. நான் இந்த ஓவர்லாக் மிஷினில் நூல் மாற்ற கற்றுக்கிறதுக்கு படாத பாடுபட்டிருக்கேன். கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நீங்களே சொந்தமாக வந்து ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும், அந்த ஞாபகத்துக்கு வந்துடும். பாடியிலேருந்து மேலே கூட எடுக்கலாம். கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து வராது. ஷார்ப்பாகவே த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுக்கிறேன், வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த இது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குல்ல, இதில் வந்துட்டு இப்போ நம்ம உள்ளே விட்டு எடுக்கிறோம். அப்புறம் கீழே இப்போ வந்து ஊசியில் வந்து இந்த த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படின்னா தான் வந்து உள்ளே ஏறும் ஊசியில். ஊசியில் இன்சர்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஊசியில் வர்ற த்ரெட்டை வந்து இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு த்ரெட்டு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். ஒன்று வந்து இந்த இதில் வர்றது, அப்புறம் வந்து சென்டரு ஊசியில் வர்றது, அப்புறமா இது வந்து தேர்டு. இந்த த்ரெட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு இந்த ஹோலில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹோல் வழியாக வந்து நம்ம விட்டுறோம். விட்டுட்டு நல்லா கவனமாக பாருங்கள், ஏன்னா ரொம்ப கஷ்டமான வேலை தான். வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இடத்துல பக்கத்துலேயே ஒரு ஹோல் இருக்கும், அதுலேயும் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு இதில் வந்து நூலோட பொசிஷன் தான் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து மேல் நோக்கி எடுத்து கீழே எடுத்துருக்கோம். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வழியே உள்ளே விடணும். இது கொஞ்சம் வந்து கஷ்டம்னா இது பின் பக்கமாக எடுத்துட்டு இந்த த்ரெட்டை வந்துட்டு பின் பக்கமாக எடுத்துட்டு இதில் கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்து கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா அது வந்து உள்ளே லாக் ஆகிடும். கீழே வந்து நீங்கள் ப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா உள்ளே லாக் ஆகிடும். அப்படியே வந்து கீழே வரணும். கீழே வந்து இந்த ரெண்டு பின்லேயுமே கீழே வந்து த்ரெட்டு வரணும். இந்த ரெண்டு பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பின் மாதிரி கொக்கி மாதிரி இருக்கும், அதில் வந்து கீழ் பக்கணும்.
இப்படி வந்து இந்த பொசிஷனில் இதில் வந்து இன்சர்ட் ஆகுறது அடியில் கூடி எடுத்துட்டு மேலே வர மாதிரி இருக்கும். இது அப்படியே கீழே போயிட்டு ரெண்டு இதுலேயுமே ஹூக்லேயுமே ஜாயிண்ட் ஆகிட்டு இப்போ வந்து மெயினாக வந்து நீடில் நீடில் பக்கத்தில் மெயினாக போகிற இடத்துக்கு வந்து உள்ளே கூடி இன்சர்ட் பண்ணி இதை வந்து உள்ளே கூடி இன்சர்ட் பண்ணுறேன். பாருங்கள் எடுத்துட்டேன். இப்போ இதில் மேலே வரும், கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க த்ரெட்டை. இந்த நூல் பொசிஷன் தான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட்டு. இந்த நூல் பொசிஷன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எல்லாம் விட்டாச்சு. கொஞ்சம் கஷ்டம்னா சிரமப்பட்டு தான் வர மாதிரி இருக்கும். லைட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ளாஷ் லைட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மொபைலில் உள்ள டார்ச் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டேன், வந்துருச்சு. இப்போ மூணு நூலுமே எடுத்துட்டோம், எடுத்தாச்சு. இப்போ ஓவர்லாக் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. டெய்லரிங் மிஷினில் நம்ம நார்மலாக சுற்றுற மாதிரி இந்த ஓவர்லாக் மிஷினில் வந்து சுற்ற முடியாது. ஆப்போசிட்டில் வந்து இது சுற்றுற மாதிரி இருக்கும். த்ரெட்டு எல்லாமே மூணுமே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் ஓவர்லாக் போட்டு காட்டுறேன். த்ரெட்டு வந்து இன்சர்ட் பண்ணிட்டோன்னா இந்த கவரை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இது எப்படி இன்சர்ட் க்ளோஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்படி அழுத்தினாலே உள்ளே வந்து போயிடும். ஓப்பன் பண்ணுறது வந்து இதை நல்லா புஷ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா அப்படின்னா வந்துடும். இதுதான் இப்போ வந்துட்டு இப்போ நம்ம ஓவர்லாக் போட்டு காட்டுறேன். பாருங்கள், ரெண்டு கால் வந்து இந்த இடம் வந்து தூக்கும். தூக்கும்போது நம்ம கிளாத்தை உள்ளே வச்சுட்டு அப்படியே நம்ம ஓவர்லாக் போட ஆரம்பிக்கலாம். டெய்லரிங் மிஷினுக்கு நம்ம ஸ்விங் மிஷினுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம இந்த ஓவர்லாக் மிஷினை வந்து நம்ம பெடல் பண்ணணும். பெடல் போடுறது வந்து இது ஆப்போசிட்டு. பார்த்திங்களா, வந்துடுச்சு. நல்லாவே ஓவர்லாக் போட்டிருக்கு. ஓவர்லாக் மிஷினில் வந்து எப்படி நூல் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத தெரியாமல் தான் இருந்தேன். இப்போ வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் கற்றுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து டெய்லர்ஸ்க்கு மோஸ்ட்லி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இப்போ நான் வந்துட்டு எல்லாருமே வந்து டெய்லரிங் கோர்ஸ் முடித்த உடனே ஒரு பெர்ஃபெக்டான டெய்லர் ஆகிட முடியாது. 1 இயரோ 2 இயர்ஸோ வந்து ஒரு டெய்லரிங் ஷாப்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டெய்லர் வந்து ஆக முடியும். நான் அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதுமே 2 இயர்ஸாக அவங்க ஓவர்லாக் போடுவேனா தவிர அந்த நூலை வந்து நான் இன்சர்ட் பண்ண மாட்டேன். என் ஓனர்ட்டலாம் நான் வந்து சொல்லுவேன், அவங்க தான் வந்து இது வந்து இன்சர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஒவ்வொரு டைம் இன்சர்ட் பண்ணும்போதும் த்ரெட்டு இன்சர்ட் பண்ணும்போதும் என்னை வந்து திட்டுவார். வந்து 1 வருஷத்துக்கு மேலாச்சு, இன்னும் வந்து ஓவர்லாக்கில் உங்களுக்கு நூல் போட தெரியல அப்படின்னு சொல்லி திட்டுவார். அப்போவும் நான் கற்றுக்கலை. எனக்கா வந்து நானே செய்யணும் அப்படிங்கிறம்போது தான் வந்து நான் அதை கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த மெத்தடை பார்த்து நீங்களும் கற்றுக்குவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதில் என்ன எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டெய்லர் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.